நிரந்தர பணியிடங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமனம் செய்யக்கூடாது என சிஐடியு தொழிற்சங்கம் வலியுறுத்தி அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி அல்லது அதற்கு பின்பு 6 வார காலங்களுக்குள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போக்குவரத்து கழகங்களில் மட்டும்தான் பணியிடங்கள் காலியாக உள்ளதா? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பணியிடங்கள் காலியாக தான் இருக்குது. குறிப்பாக ஆசிரியர் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நிறைய காலியிடங்கள் இருக்குது. இப்போ தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஃபில் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவித்து நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி அல்லது அதற்கு பின்பு 6 வார காலங்களுக்குள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்துள்ளதாக அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் நிரந்தர பணியிடங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமனம் செய்யக்கூடாது என்றும் சிஐடியு தொழிற்சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. நிரந்தர பணியிடங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று சிஐடியு தொழிற்சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி அல்லது அதற்கு பின்பு 6 வார காலங்களுக்குள்ளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.